ஹாய் யூஎஸ் வெல்கம் டு ஓம் சார் ரியல் எஸ்டேட். நான் உங்கள் ரமேஷ் பேசுகிறேங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்க்குறோங்க. இந்த 18 ஏக்கர் தென்னந்தோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 தனி கிணறு, 1 தனி வீடு, தனி ஃப்ரீ சர்வீஸ், ரெண்டு கிணத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2.5 HP ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துட்றாங்க, ஃப்ரீ சர்வீஸு. அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வீடு இருக்குது. உங்களுக்கு இந்த 18 ஏக்கரில் வந்து லேபர் நீங்கள் போடுறீங்க. 18 ஏக்கர்னாலே கண்டிப்பாக ஒரு லேபர் தேவைப்படும் பார்த்துக்கிறதுக்கு. அந்த லேபர் வந்து வசதியாக தங்குறதுக்காக ஒரு நல்ல வீடு ஒன்று, டாய்லெட்ஸோடய உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு மாட்டுச்சாலை, அருமையான மாட்டுச்சாலையோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 18 ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு மேற்கு சைடு, பொள்ளாச்சிலேருந்து மேற்கு சைடு, பொள்ளாச்சிலேருந்து ஈஸியாக வந்துக்கலாம். பொள்ளாச்சிலேருந்து போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதிகபட்சமாக ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் போயிடலாம். கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 48 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வரலாம். மேக்ஸிமம் 50 கிலோமீட்டருக்கு மேலே வந்து இந்த லேண்டுக்கு உங்களுக்கு வராது. அதே மாதிரி பொள்ளாச்சிக்கு மேற்குனாலே தெரியும், வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யும். மழைப்பொழிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு சைடு நம்ம சொல்லிக்க வேண்டியதே கிடையாது. நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியா, மழையும் வந்து பார்த்திங்கன்னா கேரளா மலை ஒன்று விடாமல் கேப் விடாமல் உங்களுக்கு பேஞ்சிரும், அதுவும் நம்ம சொல்லிக்கலாம். அது போக உங்களுக்கு 2 தனி கிணத்துலேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா இருக்குது. அது போக பண்ணைக்குட்டை வச்சுருக்காங்க. பண்ணைக்குட்டையில் வந்து பார்த்திங்கன்னா 18 ஏக்கருங்காட்டு நல்லா வாட்டர் சோர்ஸ் வேணுங்கிறதுக்காக ஒரு பண்ணைக்குட்டை வந்து அமைச்சு வச்சுருக்காங்க. அது போக உங்களுக்கு 12,000 ஸ்கொயர் ஃபீட் 2 கோழிப்பண்ணை இருக்குது. 6,000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 கோழிப்பண்ணை இருக்குது. ஆக மொத்தம் 12,000 ஸ்கொயர் ஃபீட் கோழிப்பண்ணை, ஒரு 12,000 கோழிக்குஞ்சுகள் நீங்கள் விட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கோழிப்பண்ணை வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லா ரிட்டர்ன் இருக்கிற மாதிரியே இருக்குது. அது போக உங்களுக்கு பாக்குச்செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பாக்குச்செடிகள் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. பாக்குச்செடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பாக்குச்செடி வந்து மேக்ஸிமம் சரிவாதி காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்குச்செடி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் கொக்கோ வேணாலும் வச்சுக்கலாம். இந்த லேண்டுக்கு பக்கத்தில் கொக்கோ வந்து இருக்குது, ஜாதிக்காய் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. நல்ல மண், நல்ல மழைப்பொழிவு, நல்ல வாட்டர் சுசுக்கிற இடம். இதில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன வேணால் விளைய வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல செட்டப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு, நேஷ்னல் ஹைவே ரோட்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேண்டை ரீச் பண்ணிடலாம். ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை. அதாவது பொள்ளாச்சி மெயின் ரோடு, பொள்ளாச்சி நேஷ்னல் NH ரோட்லேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டரில் வந்து இந்த லேண்டு உள்ளே வந்தால் அமைஞ்சிருக்குது. அது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு நல்ல ப்ளஸ்ஸான ஒரு இது. அதே மாதிரி நல்ல கிளசரிவு காடு, காடு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துக்கு கிளசரிவு காடு, ஜல மூலையில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துக்கு கிணறு இருக்குது. உங்களுக்கு 7.5 HP ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. நல்ல வாட்டர் கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் கிணறு காட்டில் பொள்ளாச்சிக்கு மேக்கா அப்படின்னா நீங்களே கிணத்தை பார்க்க வரவே வேண்டியது இல்லைங்க. தண்ணி மேலாப்பில் தான் இருக்கும், வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கிற ஏரியா. இப்போ போய் பார்த்தாலும் இப்போ நான் கிணத்தை நான் கவர் பண்ணலை. என்ன ரீசன்னா தண்ணி இருக்கிற இடத்த நம்ம கவர் பண்ணி என்ன பண்ணுறது, கவர் பண்ணலை. ஆனால் தண்ணி 2 கிணத்துலையுமே மேலாப்பில் இருக்குது, அதுவும் சொல்லிக்கிறோம் உங்களுக்கு. டாக்குமெண்ட்டை பற்றி சொல்லணும்னா கிளியர் டைட்டில், டைட்டில் பிரச்சனை இல்லை. அக்கா தம்பி ரெண்டே பேர் வந்து சைன் போட்டால் போதும், லீகல் கிளியரு. ரெண்டு பேர் சைன் தான் இதில் இருக்குது அக்கா. அதே மாதிரி காட்டுக்கு பக்கத்து காட்டுக்காரர் பிரச்சனை வந்து கிடையாது. இவங்க இப்போ வந்து அனுபவம் பண்ணிகிட்டு இருக்கிறதுல பக்கத்து காட்டில் யாருமே வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா வந்து அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்து காட்டுக்காரர் பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. அதே மாதிரி இவங்களுக்குள்ளே அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சேல் பண்ணுறாங்க, அக்கா தம்பி ரெண்டு பேரும் சேல் பண்ணுறாங்க, முழு மனசாக ரெண்டு பேருமே சேல் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இதெல்லாம் ஏன் நான் வந்து இது ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறேன்னா, திடீர்னு நம்ம லேண்டு முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஓகேங்க, எங்கள் அக்காவுக்கு ஓகே இல்லைங்க அப்படிம்பாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் இதில் கிடையாதுங்க. இந்த லேண்டு வந்து 100க்கு 100 நம்மளுக்கு சேலுக்கு இருக்குது. வந்து பாருங்கள், மனசுக்கு பிடிச்சா சரி, நல்ல ரேட்டுக்கு நாங்கள் பேசி முடிச்சு தர்றோம். நேரில் வந்து பாருங்கள், ஓகேனா பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம்.